सर्वदेव नमस्कृता सेव्य दुर्गा कुबेराक्षी करवीर निवासिनी शांकरी वैष्णवी ब्राह्मी सर्वदेव नमस्कृता सेव्य दुर्गा कुबेराक्षी करवीर निवासिनी शांकरी वैष्णवी ब्राह्मी सर्वदेव नमस्कृता सेव्य दुर्गा कुबेराक्षी करवीर निवासिनी शांकरी शांकरी शंकरलின் மனைவி சங்கரி சங்கரன் மனைவி சங்கரி சங்கரி என்பவளும் தேவியேதான் வைஷ்ணவி விஷ்ணுவினுடைய பத்னியாக இருக்கக்கூடியவள் நாராயணின்னு சொல்றமே வைஷ்ணவியும் அவள்தான் பிராமி பிரம்மதேவனின் மனைவி பிராமி சரஸ்வதிக்கு பிராமின்னு சொல்லுவோம் அப்படி பிரம்மத்தை அறிந்தவளாக இருக்கக்கூடியவள் பிராமியாக இருக்கக்கூடியவளும் அவள்தான் எழுத்துக்கு பிராமின்னு ஒரு எழுத்து உண்டு சரியா பிராமின்னு எழுத்து அந்த நாளில் இந்த கற்காலம் முற்காலம்னு சொல்லுமே அப்போ பிராமி எழுத்துக்கள் இருந்தது அப்படின்னு படிச்சிருக்கோம் ஹிஸ்டரியில் அந்த பிராமிங்கிற எழுத்து என்னன்னா அந்த சரஸ்வதியுடைய ஓலைச்சுவடிகளில் இருக்கும்னு நான் கேள்விப்பட்டது எனக்கு ஃபுல்லாக இது ட்ரூவா ஃபால்ஸாக தெரியாது நான் கேள்விப்பட்டது அந்த சரஸ்வதியோட கிரந்தத்தில் இருக்கும் அதுதான் பிராமி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மேபி உண்மையாகவும் இருக்கலாம் அது வந்து ஏன்னா ஆத்தன்டிக் ப்ரூஃப் இல்லாமல் அவ்வளோ சொல்லப்போ அதை ஹிஸ்டரியில் எழுத மாட்டாங்க ஸோ அந்த பிராமி பிராமி என்ன கலைவாணியில் சொல்லக்கூடியது பிரம்ம பத்னி சர்வதேவ நமஸ்கிருதா ஷீ இஸ் saluted by every of by all other gods worship ellaralayum she is saluted worship ellaralayum aval valangapadigiraal appadi aval vandu athana vera devargal valangirukanga she is worshiped by all the gods okay so sarva deva namaskrita she is the consort of shankara and she is the consort of lord vishnu she is the consort of god saraswati brahma and moreover she is worshipped by each and every god then sevya durga avar eppadi irukka she is durga already I told you like a fort she is protecting us nammala eppadi kaapathuraana thannai valangiya sevya durga inda durgayanaval sevikkapada vendiyaval ye appadina யாரெல்லாம் தன்னை வணங்குறாளோ அவர்களுக்கு துன்பம் வராத அளவுக்கு ஒரு கோட்டை மாதிரி அவளை காப்பாத்தின்னு இருக்கா அப்படின்னு ராமாயணத்துல ஒரு கட்டம் ஒண்ணு உண்டு என்னன்னா ஹனுமான் என்ன பண்ற ஹனுமான் அந்த இது வந்து கொஞ்சம் பின்னாடி சகுந்தன்னு ஒரு பக்தன் ராமர்கிட்ட போய் எனக்கு வந்து அடைக்கலம் கொடு எனக்கு வந்து எதிரிகளை என்ன ரொம்ப தாக்கறா அப்படின்னு ராமர்கிட்ட போய் கேட்கிறார் உடனே ராமர் சரி நான் உனக்கு நிச்சயமா ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு அவர் நான் யாரோட போரிடணும் அப்படிங்கிறார் சரி எனக்கு இந்த எதிரிகள்லாம் இருக்கா அவளோட போரிடணும் சரிங்களா அப்புறம் அவனுக்கு இன்னும் ஒன்று என்னன்னா இந்த ராமர்கிட்ட கேட்டோம் ஆனால் ஆஞ்சநேயர் மிகவும் சரீர பலசாலி அதனால ஆஞ்சநேயர் போய் கேட்கலாம் ஆனால் ஆஞ்சநேயர் போய் கேட்கலாம் ஆஞ்சநேயர் சொல்ல நிச்சயமா நான் பண்றேனே அப்படிங்கிறார் உடனே எதிரிகள் வந்து அந்த சகுந்தனை தாக்கறா அப்படி தாக்கும் பொழுது ராமர் என்ன பண்ணாரோ அவரை ப்ரொடெக்ட் அந்த சகுந்தலை ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு நிறைய அம்புகளெல்லாம் வச்சு அவர் அரண் மாதிரி போடுற ஆனால் அந்த அம்புகளை தாண்டி இவன் மேலே வந்து அம்பு தாக்கிறது அப்போ அந்த நேரம் ஆஞ்சநேயர் பண்ணார் அடாடா நம்ம கிட்ட வந்து உதவின்னு கேட்டான் அவனுக்கு நம்ம உதவி செய்யாமல் விட்டுட்டோமேன்னு ஆஞ்சநேயர் என்ன பண்ணார் தன் வாழை பெரிய கோட்டையாக கட்டினார் அவனை சுற்றி மிகப்பெரிய ஒரு கோட்டை மாதிரி கட்டி அது மேலே ஏறி ஹனுமன் உட்கார்ந்தார் எப்படி ராவணனுடைய தர்பாரில் உட்கார்ந்தார் அது போல ஹனுமன் மிகப்பெரிய வாளால கோட்டையை கட்டி அதுக்குள்ள அந்த வால் கோட்டைக்குள்ள சகுந்தனை வச்சுட்டு இவர் மேலே உட்காந்து வேற ஒண்ணுமே பண்ணல கையில அஸ்திரங்கள் எதையுமே எடுக்கல ராம 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 ராமன் சொல்லிட்டே இருக்கார் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீமா அது மட்டும்தான் சொல்லிட்டே இருக்கார் யுத்தங்கள் பல நாட்களாக நடந்துட்டு இருக்கு
யுத்தங்கள் பல நாட்களாக நடந்துருக்கு. ராமரே ஒரு கட்டத்துல என்ன இது யுத்தம் நடந்துட்டே இருக்கு, சகுந்தன் என்ன ஆனாலே தெரியல, நான் போடுற அம்புகள் எல்லாம் வியத்தமா போதா, சகுந்தன் ஆளையே காணுமேனு யோஜனை பண்ற. அப்போ ஒரு க்ஷணம் தியானம் பண்ணி பாக்க, ஓ இவன் வந்து ஹனுமனுடைய கோட்டைக்குள்ள இருக்கான், அவனால அந்த அமைக்கப்பட்ட கோட்டைக்குள்ள இருக்கான். இப்போ ராமர் என்ன சொல்ற, ஹனுமானே நீ அந்த சகுந்தன் வெளியில அனுப்ப, நான் அவனை காப்பாத்துறேங்கிறேன். இல்ல சுவாமி நான் பாத்துக்கிறேன், நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். அப்போ உடனே சொல்ல, உன்னால முடியாது, நீ வெறும் என்னுடைய நாமத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்க, நானே நாமி, நான் செய்யறேன் அந்த வேலையேன்னு ராமர் சொல்லும் பொழுது, நாமியை விட என்னைக்கும் நாமம் தான் பெரியது, அதனால என்னுடைய நாமம் ராம நாமம் அவனை காப்பாற்றும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றார், மேலும் அவர் சொல்லிட்டு அவர் பண்ற காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்றார். ஆனா ராமன் சொல்ல, இல்லை நீ அவனை வெளியில விட, நான் பார்த்து கிடைக்கிறேன். சரியில் கோட்டையை ரிலீஸ் பண்ணிட்டார், மீண்டும் அவன் போரிடுறான் அந்த எதிரிகள்லாம். அப்படி போரிடும் பொழுது ராமர் எவ்வளவோ அரண்ணம் வச்சு பார்க்கறேன், ஆனா அவரால் முடியல. அப்போதான் நினைக்கிற, நாம என்னவோ நாம தான் உயர்ந்தோம் நம்ம நினைச்சிருட்டோம், உண்மையிலேயே நாமத்தை இருந்தா நாமம் தான் பெரியதை ஒழிய நாமியான நான் பெரியவன் இல்லைன்னு அவர் மனசுக்குள்ள நினைச்சிட்டு, அப்பா நான் தோத்து போயிட்டேன், நானே ஒத்துக்கிறேன், நீ காப்பாத்துது, சுவாமி உங்களுடைய அனுகிரகம் இல்லாமல் நான் ஒன்றும் பண்ண முடியாது, இந்த சகுந்தனை காப்பாத்துறதுக்கு நீங்க எனக்கு சக்தி கொடுக்கணும் அப்படிங்கிற, நீ முதலே முடிவு பண்ணிட்ட, நீ நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கப்பற, அவனை காப்பாத்த போடுங்க. ஸோ எதுக்காக சொல்லுவோம், சேவிய துர்கா தேவியை நம்ம அவளை இருக பற்றி கொண்டால் ஒரு கோட்டையானது எப்படி நம்மளை அறம் போல காப்பாற்றுவோம், அதுபோல் தேவியானவள் நம்மை காப்பாற்றுவாள். ஷீ ஹூ இஸ் துர்கா ஹூ ஷுட் பி சல்யூட்டட், எப்பொழுதுமே அவளை நம்ம சேவித்து கொண்டே இருக்கணும். அந்த தேவியை நம்ம நமஸ்காரம் பண்ண பண்ண ஸ்தோத்திரங்கள் செய்ய செய்ய நம்மை அவள் என்றைக்கும் காத்து அருள் புரிவாள் அப்படிங்கிறது இந்த திருநாமத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். குபேராட்சி, குபேராட்சின்னா என்ன அப்படின்னா, குபேரனுக்கு அந்த தன்னை வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு அனைத்து செல்வங்களையும் வழங்குவதற்காக அவர்களுடைய கடைக்கண் பார்வையை கொடுக்கிறார். குபேரனுக்கு எவ்வளவு ஐஸ்வர்யங்களை அவங்ககிட்ட இருக்கோ அந்த மாதிரி தன்னுடைய பக்தர்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக அப்படிப்பட்ட விசேஷமான கண்களை கொண்டவளாக இருக்கிறாள் குபேராட்சி. குபேராட்சி என்றால் ஷீ ஹூ பை ஹர் மியர் கிளான்ஸ் கேன் மேக் எ மேன் ரிச், அவருடைய கடைக்கண் பார்வை பட்டாலே போதும் நம்மளால் செல்வந்தர்களாக ஆயிடுவோம். நாம் திருமூர்த்தம் சொன்னேன், செல்வந்தர்கள் நாட் ஒன்லி மெட்டீரியலைஸ்டு, அதனால இந்த செல்வம்னா அது மட்டும் இல்லை, ஆரோக்கியம் கிடைக்கணும், கீர்த்தி புகழ் கிடைக்கணும், இவ்வளோ வருஷம் வாழ்ந்தால் இவ்வளோ புகழோடு வாழ்ந்தான், தோன்றி புகழோடு தோன்றுக, நம்ம வாழ்க்கையை வாழ்றது ஒரு நம்ம பிறந்து ஒரு அடையாளமாக இருக்கணும் அப்படிங்கிறத முதிரை பதிக்கணும், இப்படியாக வாழணும், அந்த மாதிரி புகழோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை தேவியனுடைய கடாட்சத்தால் நமக்கு கிடைக்கணும். அப்படியா குபேராட்சி குபேரனுக்கு எப்படி செல்வத்தை வழங்கினாலோ அப்படி தன்னுடைய கண் பார்வையினால அவருடைய திருஷ்டியினால நம்மளுடைய நமக்கு இருக்கக்கூடிய ஏழ்மையெல்லாம் போக்கக்கூடியவளாக இருக்கிறாள் குபேராட்சி. அடுத்தது கரவீர நிவாசினி, கரவீர புஷ்பம்னா அரளிப்பூ. மகாலட்சுமிக்கு தாமதையால் பூஜை பண்ணுறோங்கிறோம், அதுபோல மகாலட்சுமிக்கு நம்ம எதால் முக்கியமாக பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அரளிப்பூ. அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா கரவீரபத்திரம் வேறு, கரவீரபத்திரம்ன்றது அரளிப்பூ, அதுவும் என்ன செவ்வரளி சிவந்த அரளி, அதே மாதிரி ஒரு பிங்க் கலரில் இருக்கும், லோட்டஸ் மாதிரி பிங்க் கலரில் இருக்கும், அந்த விதமான அரளிப்பூவால் தேவிக்கு அர்ச்சனை பண்ணணும், அதனால் கரவீர நிவாசினி. அப்படி அரளிப்பூவில் வாசம் செய்யக்கூடியவள் தேவியானவள் கரவீர நிவாசினி.